शंभो स्वयंभो भो शंभो शिव 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 शंभो स्वयंभो பிறப்பு இறப்புல நான் பாட்டுக்கு சிக்கி தவிச்சுட்டு போறேன், உனக்கு என்னடா பிரச்சனை, நீங்க என்னைய கேட்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இது ரொம்ப பெருசா தெரியும், இது ரொம்ப அழகா தெரியும், இது ரொம்ப சூப்பரா தெரியும், கலர் கலரா தெரியும், டிசைன் டிசைனா தெரியும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருப்பது அனைத்தும் மாயை. உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒரே நெருக்கோட்டில் இருந்ததுன்னா தான் சுகம். நீ ஆத்ம ஞானத்தை உணர்ந்துட்டு உடல் சப்போர்ட் பண்ணலனால அவுட்டு. மனசுனே என்னன்னு தெரியாம ஆன்மாவோட சக்தியையும் உடலையும் நல்லா வச்சுருந்தீங்கனாலும் அவுட்டு. ஏன்னா மனம் பக்குவப்படணும். நீங்கள் இந்த மூணில் எதை தெரிஞ்சு வச்சுட்டு மீதி ரெண்டை விட்டீங்கனாலும் அவுட்டு. ஆக மொத்தம் எது கரெக்டாக இருக்கணும், மூணும் கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய வேலை உங்களுக்கு, நீங்கள் நல்லது இல்லை கெட்டது இல்லை அதுதான் உண்மை. பட் ஆக்சுவல் தீய குணம்னா எதை மீன் பண்ணுறான், உங்கள் உயிர் சக்திக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய அனைத்துமே தீயது. இப்படி எடுத்துக்கலாம், இது ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு. உங்கள் உயிர் சக்திக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியது எது, அதிகப்படியான காமம். உயிர் சக்தி வேஸ்ட் ஆகுதா இல்லையா, அப்போ தீயதா இல்லையா? அப்போ காமம் தீயது இல்லை, அதிகப்படியான காமம் தீயது. அதிகப்படியான கோபம் உயிர் சக்தி வேஸ்ட் ஆகுதா இல்லையா? சினமெனும் சேர்ந்தாரை கொல்லிங்கிறார் திருவள்ளுவர். அப்ப அதிகப்படியான கோபமும் உயிர் சக்திக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் உயிர் சக்திக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதிகப்படியான குடி, அதிகப்படியான சிகரெட், அதிகப்படியான அலைச்சல், அதிகப்படியான ஒவ்வொரு விஷயம் எதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது, உயிர் சக்திக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஏன் உயிர் சக்திக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது தீய செயல், தீய சக்தி அப்படின்னா அந்த உயிர் சக்தியை தான் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்காங்க. அதை பாதுகாத்து எங்கிருந்து வந்ததோ மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் கொடுத்துடணும். அதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. தானமும் தவமும் உங்களுக்கு இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் தானமும் தவமும், எப்படிங்க இருக்கணும், இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். இதுக்கிடையில் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு பலம், இல்லை என்றால் பலமே கிடையாது. எல்லா உயிரும் தன் உயிர் போல நேசிக்க நேசிக்க தான் உங்களது ஆன்மா பலம் பெறும், இல்லாட்டா உங்களுடைய ஆன்மாவிற்கு பலம் கிடையாது. ஏன் ஏன் அப்படின்னா எல்லா ஆன்மாவும் உங்களை நேசிக்க நேசிக்க உங்களது ஆன்மாவிற்கு பலம் கூடிக்கொண்டே போகும். பூரா வெறுப்புணர்வை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அம்மா, என் அப்பா, எங்கள் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சின்ற மாதிரி பேச 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 பேச, இல்லை என்னை பெற்றவரே அவர் தானே அப்பான்னு கூட கூப்பிடலாம் இல்லையா? அப்பான்னு நினைக்கும் போது அந்த ஒரு உறவு முறை கிரியேட் ஆகுதா இல்லையா? கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும், உரிமையாக போய் கேட்கணும். கண் எதிர்க்க போய் அந்த ஒளியை நினச்சிக்கிட்டு அந்த ஒளிக்கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது, அந்த உரிமையாக போய் கேட்கும்போது என்ன ஆகும்னா உணர்வாக மாறும். உரிமையாக கேட்கும்போது என்ன ஆகும், உணர்வாக மாறும். கண்ணில் தண்ணி வரும். உணர்வு தான் மேட்ரு, பேசுறது மேட்ரு இல்லை. உணர்வோடு கேட்க வேண்டும். என்ன கேட்டால் எப்படி கேட்கணும், உணர்வோடு. அழுகணும், கதறணும், ஃபீல் பண்ணணும், சண்டை போடணும். இதெல்லாம் வெளியில் பொண்டாட்டி புருஷன்ட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்கே பண்ணணும், இறைவன்கிட்ட பண்ணணும். வம்பு கிழக்கணும், அந்த ஆளை வாடான்னு கூப்பிடணும், சண்டை கிழக்கணும். அப்படி ஒளி பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன்கிட்ட கேட்க கேட்க என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஆன்மா உருக்கமடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் கொடுக்காது. அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று நீங்கள் பார்க்கவே முடியாது உலகத்திலேயே. ஆன்ம உருக்கத்தோடு கேட்கும்போது கொடுத்து அழகாக வேடிக்கை பார்க்கும். உங்களுக்கு கேட்க தெரியலை. ஆன்மா உருகும்போது பஞ்சபூதங்களும் உங்கள் வசப்படும். மாபெரும் வேதாந்த ரகசியம்.
ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಾಮವ ಭಾವ ಸಾಗರ ತಾರಕ ಓ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಾಮವ ಭಾವ ಸಾಗರ ತಾರಕ ನಿರ್ಗುಣ ಪರಬ್ರಹ್ಮ ಸ್ವರೂಪ ಗಮ ಗಮ ಭೂತ ಪ್ರಪಂಚ ರಹಿತ ನಿರ್ಗುಣ ಪರಬ್ರಹ್ಮ ಸ್ವರೂಪ ಗಮ ಗಮ ಭೂತ ಪ್ರಪಂಚ ರಹಿತ ಧಿಮಿತ ಧಿಮಿತ ಧಿಮಿ ಧಿಮಿ ಕಿಟ ಕಿಟತೋ ತೋಂ ತೋಂ ತರಿ ಕಿಟ ತರಿ ಕಿಟ ಕಿಟ ತೋಂ ಮತಂಗ ಮುನಿವರ ವಂದಿತ ಈಶ ಸರ್ವ ದಿಗಂಬರ ವೇಷ್ಟಿತ ವೇಷ ನಿತ್ಯ ನಿರಂಜನ ನಿತ್ಯ ನಟೇಶ ಈಶ ಸವೇಶ ಸರ್ವೇಶ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಾಮವ ಭಾವ ಸಾಗರ ತಾರಕ இன்னைக்கு நடந்த அனுபவம் இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, நான் சொன்ன எழுந்து இன்னும் கூட அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. வந்ததுல மிகப்பெரிய சந்தோஷம், ஏதோ அடைய முடியாத ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப ஆனந்தம், ஒரு புது பிறவி எடுத்து வந்த மாதிரி எனக்கு ஒரு உங்களை நேரில் அது முன்னாடி பார்த்துருக்குறேன். இருந்தால் கூட எனக்கு உங்கள் கையில் தீட்சை வாங்கினதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட சொன்ன ஜீவகாரண்யம் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் கொடுத்து பாருங்கள், சமைச்சு அன்னதானம் செஞ்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா, ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சாங்க, எங்கள் அப்பா பேக் பண்ணாங்க, நான் எடுத்துகிட்டு போய் இதை யார் தான் கொடுக்கறது பார்க்கவே முடியல என்ன அப்படின்னு போயிட்டு ரோட்டில் போய் பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து நிறைய பேர் அந்த உணவுக்காக அங்கே வெயிட் பண்ணுறத பார்க்கும்போது அது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து நினச்ச நேரத்தில் பீஸா பர்கர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் இது பண்ணுறோம், ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது கூட இல்லை. அந்த எல்லா உணவும் கொடுத்து முடிச்சோன்னா ஒரு குழந்தை வந்து அண்ணா எனக்கு டீ குடிக்கணும் ஆசையாக இருக்குது ஒரு 15 ரூபா கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆன்மாவின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ காண்ட் ஈவன் எக்ஸ்பிரஸ். அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நிறைய பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அந்த உள்ளுணர்வுலேருந்து மனசளவில் எல்லா மக்களும் சேம், அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த உணர்வே இல்லாத நிலையிலேருந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஆன்மா வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஆஷ்னா. அவர் வயதில் முதிர்ந்தவங்க தான் நமக்கெல்லாம் சரியான ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன்.
வயதில் முதிர்ந்தவங்க எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா, அந்த ஞான பாதையில் சைக்கிளில் போகலான்னு முதல்ல கூப்பிடுவாங்க, அப்புறம் டூ வீலரில் போகலான்னு கொடுப்பாங்க, அப்புறம் பிஎம்டபிள்யூ கார் கொடுப்பாங்க. ஆனால் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஜெட்டு கையில் கொடுத்து உடனே டேக் ஆஃப் பண்ணிட்டார். அமேசிங், அமேசிங். காலையில் இன்னைக்கு எழுந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 எழுந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சாமி ஆடிட்டு உட்காந்துருந்தேன், செகண்ட் ஆஃப் என்னை சாமி ஆட வச்சிட்டார். இன்னும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன், என்ன சாமி ஆட வச்சிட்டார். நான் இந்த பாதையில் வந்து சில பல வருடங்களாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈஸியாக டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன சூட்சமமாக கிளியராக புட்டு புட்டு வச்சிட்டார். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன், அமேசிங்காக இருக்குன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நம்ம இனிமேல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு, நம்ம ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோளை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம்.